ஐ கேஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளால் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்க மாட்டிங்க, நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வரதுனால ஃப்ரீ ஃபயர் வந்துங்கன்னா பேன் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்ம கொஞ்சம் நல்லா வந்துங்கன்னா பேன் ஆக போகுது. இதை நான் ஃபுல் ப்ரூஃபோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துங்கன்னா நம்ம வீடியோவில் வந்துங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த மூணு பக் வந்து பார்த்திங்கன்னா அக்யூர் ஆச்சு, அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் அப்படின்னு நினச்சோம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு பார்த்திங்களா அந்த ஐஃபோனோட ஆப்பிள் ஸ்டோர் பார்த்திங்கன்னா இருக்கும், அதில் இருந்தும் ப்ளே ஸ்டோரில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தாலும் ரெண்டு ஆப் ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கேமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த புக்கு அந்த படம் அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா வராது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் போட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஏற தாண்டி உள்ள வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி அந்த காப்பிரைட்ஸ் கேஸ் போட்டாங்க பார்த்திங்களா, அதில் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் நடந்திருக்குமோ, ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர் மேலேயும் அதெல்லாமல் ப்ளே ஸ்டோர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க எங்களோட தான் வந்து காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருந்தும் எடுத்துட்டாங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்தும் எடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆக போகுது ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாட்டும் சொல்யூஷன் வந்தீங்கன்னா கண்டுபிடிக்க பார்க்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துதேன் ஓகேங்களா. ஸோ அந்த கேஸை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ரோ கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் உள்ள நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அவங்க மேலே மட்டும் கொடுக்கல, ஃப்ரீ ஃபயர் மேலே மட்டும் கொடுக்கல, அதை வச்சுருக்க அதை அலோவ் பண்ண ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் இது ரெண்டுலுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போச்சு. இப்போதைக்கு அது நடந்துகிட்டு இருந்தது எதுவும் மின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சத்தியமே தெரியல, ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்தும் போயிட்டு ஆப்பிள் ஸ்டோர்லேருந்தும் போயிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரை நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் எடுக்க முடியாது. நீங்கள் ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கேன், அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். இப்போதைக்கு பேன் இல்லை, இந்த ரெண்டுலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திங்கன்னா இருக்கும், அதே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா லாஸு. இதில் இருந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் லட்ச லட்சமாக பட்டு நிறைய பேர் 1000-1000 பட்டு வந்து செலவு பண்ணியிருப்பீங்க, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டாப்பை விட்டுருங்கன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன், சரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நடக்கும் இந்த மாதிரி எதாச்சும் நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே வந்து பார்த்திங்கன்னா தெரில ஓகேங்களா. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே பக் வந்து பார்த்திங்கன்னா அக்யூர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஃப்ரீ ஃபயரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேன் எதுவும் இல்லைனா அதே பேன் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா ப்ளே ஸ்டோர் ரிமூவ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் எரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த பிரச்சனை மட்டும் தான் நடந்ததுனால் அந்த ரெண்டு ஆப் ஸ்டோர்லேருந்து தூக்கியிருக்கிறது மட்டும் தான் பிரச்சனைனா நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை, பேன் பண்ணிட்டாங்களா இல்லை ப்ளே ஸ்டோர்லேருந்து இது எடுத்ததுக்கு என்ன சொல்யூஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அஃபீஷியல் சேர்ஸுமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க, லீக்கர்ஸும் வாயை திறக்க மாட்டேங்காங்க, இது எப்படியாட்டும் ஒரு பிரச்சனை நடந்தாலும் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அது க்யூர் ஆகும்போது இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கும், கேமுக்குள்ள லாகின் பண்ண முடியாது, எங்களால் பக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நாங்கள் ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்திங்கன்னா கொடுத்துருக்கணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காத போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துது. பேன் கீன் ஆகிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான் எல்லாம் பார்த்திங்கன்னா நாசம்னா போயிடும். அதனால்
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர்னு ஒன்று பார்த்திங்கன்னா வந்திருக்கவே வந்திருக்காது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கும். அப்படியே வந்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் போயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எல்லோரும் ஏற்ற சொன்னாங்கன்னா நிறைய டிவைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 GB இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இல்லை மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க 4 GB இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நம்மளால் ஏற்ற முடியாது. விபிஎன் போட்டு எவ்வளோ நாள் நம்மளால் விளையாட முடியும்? ரொம்ப நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியாது. அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு சொல்யூஷனோட நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திக்கேன். அது வரைக்கும் இந்த இதுதான் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பேன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? பை கைஸ்.